தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடின. தமிழக சட்டப்பேரவைக்கு 2021 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவும் தொகுப்பு ஊதியத்தில் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படும், சரண்டர் விடுப்புத் தொகை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை மீண்டும் வழங்கவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை திமுக சார்பில் அளிக்கப்பட்டது. ஆனால் திமுக பொறுப்பேற்று 2 நிறைவடையவுள்ள நிலையில் ஒரு கோரிக்கையை கூட இதுவரை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை. இது தொடர்பாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஜாக்டோஜியோ அமைப்பினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சி இணை இயக்குனர் அலுவலகம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு முக்கிய அரசு